என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த கேரளாக்காரங்களுக்கு தெரியுமா? கேரளா ஸ்டேட் அது வேற, அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியுமா? இல்லை கர்நாடகாரங்களுக்கு தெரியும், இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது, இல்லை அடுத்த தெருக்காரங்களுக்கே தெரியாது என்ன நடந்துச்சு அப்படின்னு, என்ன சப்ஜெக்டுன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவ பேசி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி என்ன வேசின்னு சொல்லிருக்க. நான் அதே ஊரில் பிறந்தாலும் பிறந்து வளர்ந்து எங்கள் பரம்பரை பரம்பரையான அந்த கேரளாவில் இருக்கிற தெலுங்கு செட்டியார், கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம் கேரளாவில், இன்னைக்கு நேற்று கிடையாது. எங்கள் குடும்பம் ரெண்டு, அம்மா குடும்பம் அப்பா குடும்பம் கோயில் குடும்பம், கோயிலை கட்டி பூஜை பண்ணி எங்கள் முதல் மரியாதையை எங்கள் குடும்பத்துக்கு தான் செய்வாங்க. கேரளாக்காரங்க மலையாளத்துக்காரங்க எல்லாரும் வருவாங்க, அப்படி பேர் வாங்கிட்டு இருக்கிறோம். இங்க இருக்கிற லோக்கல் ஆளுங்க இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆளுகள் வச்சு அப்ப எங்கிட்ட நிரூபிக்கணுமா இல்லையா? ஒரு பெண்ணை வந்து தவறா சித்தரிக்கிறாங்கன்னா அந்த பெண்ணையும் வச்சு நிரூபிக்கணும், அவங்களோட ஆதாரங்களை வச்சு விசாரிச்சு நிரூபிச்சு காட்டணும். நிரூபிச்சதுக்கு அப்புறம்தான் அது உண்மை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் பேர் வைக்கணும். அவங்களா ஒன்றுன்னா சிப்பை, அவங்களா தப்பு, அவங்களா திருட்டு வேலை, அவங்களா எல்லாமே மாட்டிட்டு, அவங்களா வந்து எல்லாம் பண்ணி, எனக்கே தெரியாது இதெல்லாம், இதெல்லாம் நானே கண்டுபிடிச்சது, யாரும் எனக்கு சொல்லல, ஆண்டவனோட சக்தியில் அந்த கலையை கொடுத்த ஆண்டவன் அந்த சர்வேஸ்வரனும் அந்த முருகனும் எனக்கு சக்தி கொடுத்ததுல முன்னொன்னா நானே கட்டு. ஒரு ஆள் கூட செய்யல, கூட பிறந்தவன் ஒண்ணுமே எனக்கு சொல்ல, அந்த அனாதை ஆச்சு, ஆண்டவன் தான் எனக்கு அனாதைக்கு ஆண்டவன் தான். அது மாதிரி இத்தனை வேலை பண்ணிட்டு கடைசியில் அவங்களே எல்லாம் பண்ணிட்டு எனக்கு தெரியாமே இத்தனை சம்பவம் நடந்திருக்கு. ஆண்டவன் ஒன்னொன்னா எனக்கு காட்டி கொடுத்துட்டான், நடந்துட்டு அவங்களும் சிக்கிட்டான், இவங்க தப்பு பண்ணி சிக்கினதுக்கு நான் எப்படி பொறுப்பாகும்? கேவலப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம், சாதாரண குடும்பமாக எங்கள் பரம்பரையே கொடிகட்டி பறந்த குடும்பம் கேரளாவில், செட்டியார் குடும்பம் அப்படின்னா அப்படி பேர் வாங்கணும். எங்கள் தாத்தா மிலிட்ரி ஆஃபீஸர், வனத்துறை அதிகாரிங்க, எங்கள் அம்மா வரா, எங்கள் கொள்ளு தாத்தா சங்கீத பாடகர், சுதந்திர போராட பெருமாள் செட்டியார்னு பேர் இருக்கு, எங்கள் மாமாவும் அதே தான், இசை வயலின் வீணை எல்லாம் எங்கள் குடும்பம், அம்மா குடும்பம் கலைத்துறை கோயில் குடும்பம். இப்போ ஏற்பட்ட குடும்பத்தில் நான் ஒத்தி தான் கலையில் இருக்கிறேன், கலைத்துறையில் இருக்கிறேன். இப்போ ஓட்டு போடுறாங்க அவன் அம்மா, 52 வயசான பொம்பளை என்ன, நான் அம்மா கிடையாது, அப்போ யார் அம்மா? அவளை அம்மா அம்மான்னு ஓட்டு, இது உங்கள் கேஸா? முதல்ல எங்கள் குடும்பத்துக்கு கேவலப்படுத்தின